வெல்கம் டு கௌரி சமையலறை. இன்னைக்கு வெஜ் ஃப்ரைட் ரைஸ் எப்படி ஹோம் மேட் திங்ஸ் வச்சு பண்ணுறது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் முதல்ல பார்த்துடலாம். இதுக்கு வந்து ஒரு ஒரு உலக்கு பாஸ்மதி ரைஸ் வந்து உதிரி உதிரியாக வடித்து வச்சுருக்கேன். அப்புறம் காய் வந்து பச்சை பட்டாணி மட்டும் பாயில் பண்ணி வச்சுட்டேன் ஒரு கை அளவுக்கு. எல்லாம் கம்மியாக இருந்தால் போதும் நிறைய காய் போடுறதுனால. பீன்ஸ் ஒரு அஞ்சாறு பீன்ஸ் நல்லா பொடியாக கட் பண்ணியாச்சு. ஒரு கேரட் கட் பண்ணியிருக்கேன். ஒரு அரை குடமிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். வேறு வெஜிடபிள்ஸ் கலர் குடமிளகாய் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். என்ன இருக்கோ முட்டைக்கோஸ் கட் பண்ணியிருக்கேன். மூணு பச்சை மிளகாய் அப்படியே சும்மா கீரி மட்டும் வச்சுருக்கேன். இதை அப்படியே ரிமூவ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொத்தமல்லி தலை ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், பெப்பர் பொடி. இந்த மூணு பச்சை மிளகாவும் பெப்பரும் தான் உங்களுக்கு. ஒயிட் பெப்பர் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் இருந்துச்சுன்னா, அது கலர் மாறாமல் இருக்கும். சால்ட்டு, எண்ணெய், நெய், அப்புறம் கொஞ்சோண்டு சோயா சாஸ் யூஸ் பண்ண போகிறேன். இது இல்லைன்னா இப்போ இது இல்லாமல் கூட நீங்கள் செய்யலாம். இந்த சாதம் தான் இதுக்கு ரொம்ப முக்கியமானது. நல்லா உதிரியாக குக்கரில் வைக்கிறதோட வடித்தா தான் அந்த கஞ்சி இல்லாமல் ஸ்டிக்கினஸ் இல்லாமல் இருக்கும். வடித்து நல்லா ஆறி இருக்கணும். முடிஞ்சால் ஒரு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் கூட வச்சு எடுத்துக்கலாம் நீங்கள் சாதம். இல்லை அடுத்த நாள் லஞ்ச் பாக்ஸ் எடுத்துகிட்டு போகிறது வந்தால் நைட்டே வடிச்சுட்டு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு காலையில் செஞ்சிங்கன்னா நல்லா வரும். இப்போ சாதம் வடிக்க தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, வடிக்க தெரியாதவங்க சாதம் நல்லா இப்போ ஒரு டம்ளர் அரிசிக்கு அஞ்சு டம்ளர் தண்ணி, அஞ்சு ஆறு டம்ளர் தண்ணி பாயில் பண்ணி அரிசி தண்ணி கொதிச்சோடனே போட்டுட்டு ஒரு 10-12 நிமிஷத்துலேயே ஒரு டம்ளர் ஒரு ஆஃப் ஒரு 3/4 குக் ஆனோடனே எடுத்து இந்த மாதிரி அடியில் ஒரு இது வச்சு இப்படி இதில் ஊற்றிட்டிங்கன்னா வடிஞ்சிரும் சாதம் நல்லா. அதுக்கப்புறம் ஆறினோடனே நீங்கள் ஒரு மணி நேரம் கழித்து ஃப்ரைட் ரைஸ்க்கு யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி கூட நீங்கள் வடித்து எடுத்துக்கலாம். 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒரு சின்ன ஸ்பூன் நெய் இதிலே ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து எந்த வெஜிடபிள்ஸ் வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஆனியன் ஆட் பண்ணல. நீங்கள் ஆனியன் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் வெங்காயத்தாள் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டாக போடுறதுக்கு. அந்த மாதிரி எது வேணால் ஸ்வீட் கார்ன் இருந்தால் கூட வேக வச்சு வச்சுக்கலாம். இது வந்து எல்லாமே ஒட்டுக்காக போடுறதோட எந்த வெஜிடபிள் லேட் ஆகுமோ அதை ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். பீன்ஸ் கொஞ்சம் லேட் ஆகும், அதை ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். நல்லா ஹை ஃப்ளேம்லேயே தான் இது ஃபுல்லாக செய்யணும். ஹை ஃப்ளேமில் வச்சு நான் ஒரு நிமிஷம் வதக்கிட்டேன். ஒரு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் பீன்ஸ் வதங்கிடுச்சு. இப்போ கேரட் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். ஒரு அரை நிமிஷம் ஆயிடுச்சு கேரட் ஆட் பண்ணி. இப்போ முட்டைக்கோஸ் ஆட் பண்ணிக்கலாம். குடமிளகாய் சீக்கிரமாக இதாகிடும் அதனால் அதை லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். இது ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு முட்டைக்கோஸ் போட்டு. இப்போ குடமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பச்சை மிளகாய் மூணு வச்சுருக்கேன், இதுவும் ஆட் பண்ணிக்கலாம். இது உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது அப்படியே ரிமூவ் பண்ணுறதுனால அப்படியே மிளகாய் முழுசாக மேலே மட்டும் கீறி விட்டு போட்டிருக்கேன். இந்த வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா ஃபைன் பீஸாக கட் பண்ணணும். அது அது ஏன்னா நம்ம இதை வேக வைக்க போகிறோம் இல்லை, எல்லாமே இது பண்ணி தான் வதக்க போகிறோம். அதனால் நூடுல்ஸ்க்குனால் நீள நீளமாக கட் பண்ணணும் ஃபைனாக. ஃப்ரைட் ரைஸ்னால் இப்படி சின்ன சின்ன க்யூப்ஸாக குட்டி குட்டியாக கட் பண்ணணும். இதை நல்லா வதக்கிக்கலாம் ஒரு நிமிஷம். குடமிளகாய் போட்டு ஒரு அரை நிமிஷம் ஆயிருக்கு. எல்லாமே ஹை ஃப்ளேமில் தான் பண்ணுறோம். அதுக்கு தகுந்த மாதிரி எண்ணெய் 4 ஸ்பூன் எண்ணெயும் 1 ஸ்பூன் நெய்யும் ஊற்றிருக்கேன். அதனால் அடி எதுவும் பிடிக்கல. இது தண்ணி தெளிக்கக்கூடாது. இந்த மாதிரி பட்டாணி, ஸ்வீட் கார்ன் அப்படி ஏதாவது இருந்தால் மட்டும் நீங்கள் பாயில் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பட்டாணி பாயில் பண்ணி வச்சுருக்கேன், இதை ஆட் பண்ணிட்டேன். இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். இது இன்க்ரீடியன்ஸில் சொல்ல மறந்துட்டேன், அஜினோமோட்டோ. இது ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணால் அந்த வெஜிடபிள்ஸ் கலர் மரம் இருக்கும். இது ஆப்ஷனல் தான், இது இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது பெப்பர் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மூணு பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். ஒரு சின்ன ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணுறேன். டேஸ்ட் பண்ணிட்டு கூட மறுபடியும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சாதம் காய் எதுக்குமே உப்பு போடல, அதனால் எல்லாத்துக்குமா சேர்த்து இதில் போடுறேன். போட்டுட்டு இப்போ இந்த ரைஸை வந்து நல்லா ஆறி இருக்கணும். உதிர்த்து விட்டு வச்சுக்கோங்க கட்டு இல்லாமல். இதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். ஒரு மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து சோயா சாஸ் வந்து இந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கிடைக்கும். இந்த டேஸ்ட்டு ஃப்ளே வாசமும் இதுவும் கிடைக்கும். இது என்னோடது டார்க் சோயா சாஸ், அதனால் சும்மா ஒரு அரை ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷனல் தான், இது இல்லாமையும் நீங்கள் செய்யலாம். ஃப்ரைட் ரைஸு, இந்த சாஸ், இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட் திங்ஸ் எல்லாம் வச்சு தான் செய்யணுங்கிறது இல்லை. வீட்டில் இருக்க திங்ஸ் வச்சு நீங்கள் செய்யலாம்.
சரி, இந்த கொத்தமல்லி தழை நல்லா ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். இதையும் ஆட் பண்ணி இந்த ரைஸை வந்து ஒரு மீடியமான ஹை ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரம் ரைஸையும் ஃப்ரை பண்ணோம். வெஜிடபிளும் நம்ம ஃப்ரை பண்ணுறோம், ரைஸையும் ஃப்ரை பண்ணுறோம். அதுதான் ஃப்ரைட் ரைஸ். இது கொஞ்சம் ஒரு நிமிஷம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கேன். ஒரு நிமிஷம் மீடியமான ஹை ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிட்டேன். சால்ட் மட்டும் பத்தலான்னு கொஞ்சம் போட்டேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு சால்ட்டு காரம் போட்டுக்கலாம். ஒயிட் பெப்பர் போட்டிங்கன்னா இந்த கலரும் நல்லா ஒயிட்டாக கிடைக்கும் உங்களுக்கு. நீங்கள் க்ரீன் சில்லிக்கு பதிலாக சில்லி சாஸ் க்ரீன் சில்லி சாஸ் இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். அப்படி எங்கிட்ட இல்லைங்கிறனால நான் இது சில்லி போட்டிருக்கேன். இப்போ இந்த சில்லி மூணையும் ரிமூவ் பண்ணிடலாம். மூணு க்ரீன் சில்லி போட்டேன். சாதம் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நீங்கள் இது வெங்காயத்தால் போடுறதா இருந்தாலும் ஆஃப் பண்ணிட்டு போடாதீங்க. இதிலே போட்டு கொத்தமல்லி தழை எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா கெட்டு போகாமல் இருக்கும். சப்போஸ் டிஃபன் பாக்ஸில் ஏதாவது பிக்னிக் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா அப்போயே சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நீங்கள் ஆஃப் பண்ணிட்டு கூட மேலே போடலாம். இல்லை எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்தால் நல்லா போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இதில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஃப்ரைட் ரைஸ் சீக்கிரமாக வீட்லேயே ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.